எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். ஒரு மாஸ்டர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. உண்மையிலுமே ஒரு மாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர் கொண்டவன் அப்படின்றது ஒரு தெளிவாக இருக்கும் இந்த கதையில். இந்த கதை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். அதனால் வந்து இதை டெலிவரி பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு தாட் தான். நேரம் கதைக்குள்ள நான் போகிறேன். இந்த கதை வந்து திபெத் அப்படின்னு சொல்லிட்டுன்ற காலகட்டங்களில் திபெத்ன்ற இடத்துல வந்து நடக்குது. ஒரு மாஸ்டருக்கும் ஒரு குருக்கும் ஒரு சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கதை தான். இதில் வந்து சிஷ்யன்றவன் வந்து ஸ்பெஷலாக வந்து அவன் சிஷியன்லாம் எதுவும் கிடையாது. என்ன பண்ணோம்னா, அந்த குரு வந்து இந்த ஊரில், அந்த திபெத்ன்ற அந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தன் வரா வந்து அந்த குருக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் அவர் கேட்காமலேயே நிறையா சேவைகள் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கான். சின்ன சின்ன தேவைகளை வந்து அவன் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கான், பணியிட செஞ்சுட்டே இருக்கான். அப்போ அந்த குரு வந்து புரிஞ்சுக்கினார், இவனுக்கு வந்து டெஃபினெட்லி ஏதோ ஒரு நீடு இருக்குது, இவனுக்கு வந்து ஏதோ ஒன்று தேவை, அதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்மக்கிட்ட கேட்க போகிறான், அதுக்காக தான் இப்போ இவ்வளோ பணியோடையெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் புரிஞ்சு வச்சுக்கினார். இவனும் வந்து பயங்கரமாக செஞ்சிட்ருக்கான், வேலையை பயங்கரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கான். அவருடைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டே இருக்கான். இப்படி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் அந்த டைம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணான், அந்த குருக்கிட்ட வந்து கேட்குறான், இவ்வளோ நாள் நான் உங்களுக்காக ஒரு பணியிட செஞ்சலை, எனக்கு வந்து ஒரு உதவி தேவை. அது என்னென்னா, ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கணும், அந்த மந்திரத்து மூலிமா ஏதாவது ஒரு அதிசயம் நிகழணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மந்திரம் சொன்னால் எதுனா ஒன்று நடக்கணும். அது வந்து அவன் ஸ்பெசிஃபிக் பண்ணிலாம் கேட்கல, இந்த உலகம் வந்து நான் ஆளணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காம ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரம் சொன்னால் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்வான். ஒன்று இந்த குரு சொல்லுவார், ஆக்சுவலி என்னென்னா, இந்த குரு வந்து மந்திரம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு நார்மலாக வந்து தன்னுடைய இந்த நிகழ்காலத்தில் இருக்க சில நிலையில்லா பொருட்களை வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு துறமையம் வந்த ஒரு ஆள் தான். இப்போ இந்த துறவையும் வந்து ஒரு ஆள் அவ்வளோ தான் தவிர, பெரிய மந்திரவாதியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதை இவன் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுட்டு அவன் மந்திரம் கேட்பா, அப்போ வந்து இவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்பார். சரி, இவருக்கு உண்மையுமே மந்திரம் தெரியாது, மந்திரம்னா ஒன்று கிடையாதுன்னு இருக்கிற ஒரு ஆள் இவருன்னும் போது இவங்க மந்திரம் எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகைச்சிட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், அவனுக்கு ஒரு விளக்கம் சொல்வார். சரி, இவன் வந்து ஏற்றுக்க மாட்டான், மந்திரம் ஆனால் எதுவுமே தெரியலன்னும் போது, சரி இவன் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், இவங்ககிட்ட நம்ம சொல்லி அதாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவோம், அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான், இல்லை இல்லை ஊரில் வரவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் எதனா சொல்லுவீங்க, மந்திரம்லாம் நீங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவன் குரு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். என்னென்னா, வந்து சூரியன் வந்து தினமும் உதிர்க்குது, சூரியன் உதிர்க்கிற அந்த நேரத்தில் பறவைகளுக்கு பாட்டு பாடுது, பூக்கள்லாம் மலருது, இது வந்து என்னென்னா சூரியன் நிகழ்த்துற அதிசயம் கிடையாது, சூரியன் வந்து அதோடைய வேலையை பார்க்குது, அதை சார்ந்து இதுக்களும் அதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களும் அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு, இவரை சார்ந்துருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வேலையை செய்கிறதுல அது வந்து ஒரு அதிசயம் நிகழ்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, அவனுடைய கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர, விஷயம் வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து அவருடைய ஒரு உண்மையை ரிவீல் பண்ணியிருக்காரு, ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டான், இல்லை இல்லை ஏதாவது எனக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னா. அப்போ சரி பார்ப்பார், ரைட்டு இவனுக்கு வந்து இப்படியே சொன்னால் தான் புரியாது, இவனுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒன்று பண்ணுவார். செம ட்விஸ்டிங்காக இருக்கும் இது. இப்போ என்ன பண்ணுவார், சரி நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரம் வந்து ரொம்பவே வந்து ஆழமானது, ரொம்ப பவர்ஃபுல் அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை வந்து நீ ஒரு அஞ்சு முறை சொல்லணும், அந்த மந்திரம் அது ஒரு மந்திரம், எனக்கு அது வந்து சுத்தமாக அது வாயில் வரல, அந்த மந்திரத்தை வந்து நீ அஞ்சு முறை சொல்லணும், அதுவும் இல்லாமல் அந்த மந்திரம் வந்து நீ சொல்லிட்டீங்கன்னா நீ கேட்குறது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார், அந்த மந்திரம் வந்து என்ன மாதிரியான மந்திரம், அந்த மந்திரம் வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலிங் சொல்லுவார். அது என்னென்னா, ஒரு தாமரை பூக்குள்ள ஒரு வைரம் இருக்கிற மாதிரியான ஒரு மந்திரம். தாமரை பூன்றது வந்து முக்தி அடைஞ்ச நிலைமை, அதில் அது உள்ள ஒரு வைரம்னா அந்த வைரம் வந்து பிரகாசிக்கும். ஸோ அப்போ பிரகாசத்தோட முக்தி அடைஞ்ச ஒரு நிலைமையை வந்து நீ அடைவ அந்த மந்திரத்து மூலயமா அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து நீ வந்து தனியாக சொல்லணும், இந்த மந்திரத்தை சொல்லும்போது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து குளிச்சுட்டு ஒரு புது துணியை வந்து போட்டுட்டு உட்காந்து தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். உடனே என்ன ஆகிடுவான், இப்போ வந்து அந்த விஷயத்தை சொன்ன உடனே, அந்த மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் ஓடுவான், குடு குடு குடுன்னு ஓடுவான். அவன் ஓடும்போது டைமிங்கில் அவன் வந்து அந்த வந்து ஒரு 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 மாதிரி மண்டப மாதிரியான ஒரு ஏரியா இருக்கும், அந்த மண்டபத்தில் ஒரு படிக்கட்டுகளாக இருக்கும். கரெக்டாக அவன் ஓடும்போது அந்த படிக்கட்டில் இறங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
இவர் வந்து கத்தி சொல்வார், இந்த குரு வந்து கத்தி சொல்வார். என்ன சொல்வார்னா, இந்த மந்திரத்தை சொல்லும்போது குரங்கு மட்டும் உன் திங்கிங்கில் வரவே கூடாது, உன்னுடைய நினைவுகளில் குரங்கு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு எடுவார். இவன் என்ன சொல்லுவான், என் வாழ்க்கையில் வந்து குரங்கே வந்து வந்தது கிடையாது, என் நினைவில் கண்டிப்பாக வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவடி ஓடுவான். நான் வந்து அந்த ரன்னிங்கில் இருப்பான் பரபரப்பேன், ஏன்னா தனியாக போய் குளிச்சுட்டு புது துணி மாற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்காக ஓடிட்டு இருப்பான். இப்போ வந்து இந்தமாரி சொல்லிவிட்டு எனக்கு குரங்கு திங்கிங்லேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுவான். அந்த படிக்கட்டை விட்டு அவன் இறங்குறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு 500 டைம் குரங்கு திங்கிங்கில் வந்துடும். இவர் அந்த சொன்ன அந்த டைமிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமான விஷயம். அது லாஸ்ட்டாக நான் சொல்கிறது, ஏன் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ வந்து இவன் வந்து ஓடுவான், இவங்க விட்டு வீட்டுக்கு ஓடுவான். அதுக்குள்ளே அவங்க நிறையா குரங்கு திங்கிங் வந்துடும். வீட்டுக்கு போயிட்டு டப்பு டப்புன்னு எடுத்து குளிச்சுட்டு புது துணியெல்லாம் எடுத்து மாட்டுன்னு அந்த மந்திரத்தை சொல்ல ரெடியாக உட்காருவான். அப்படி சொல்ல உட்காரும்போது அவன் மனைவி அப்படி அப்படி கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகும்போது அவன் மனைவி அவன் பார்ப்பான், பார்த்தா அவனுடைய மனைவியுமே குரங்காக தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வயசானவர், அவர் வந்து என்ன பண்ணுவார், அவர் ஒரு சைடாக கிராஸ் ஆவார், அவருமே வயசானவர் குரங்காக தெரியாது. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா அது குரங்கு மாதிரி எல்லாமே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி குரங்காக தான் இருக்கும். அதாவது கற்பனையாக ஒரு நிஜ குரங்கெல்லாம் அது வராது, கற்பனையாகவே அவனுக்கு குரங்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவன் அந்த மந்திரத்தை வந்து சொல்லும்போது அந்த குரங்கு வரவே கூடாது. ஆனால் இவன் எப்படியாச்சும் என்ன பண்ணுவான், யானை குதிரை இது அது இதுன்னு போட்டு ஏதாவது திங்க் பண்ணி பார்ப்போம், ஆனால் அந்த குரங்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், வேறு வழியே இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவான், சரி இன்றைக்கி நைட்டு நம்ம எதனால் ட்ரை பண்ணுவோம், இப்போ வந்து இவங்களாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறாங்க, நைட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவான், கரெக்டாக எல்லோரும் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து உட்காருவான் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் கூடவே ஒரு குரங்கு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா அவன் கற்பனையில் அவன் கூடவே ஒரு குரங்கு சொல்லுவான். அந்த குரங்கு வந்து அது வந்து மந்திரம் பலிக்காது அப்படின்ட்டுருவார். இவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுதுனால அது குரங்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு திங்கிங் வரும், ஒருவேளை நம்ம ஏதோ சடங்களை வந்து தப்பு பண்ணிட்டோமோ, துணி வந்து எதுவும் தப்பாக போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் என்ன பண்ணுவான், அம்மனமாக ஏஞ்சி ஓடி போய் மறுபடியும் நின்று அந்த குளிரில் தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு மறுபடியும் வந்து பயங்கரமாக அப்படி புது துணி, யாரும் கை வைக்காத ஒரு புது துணியாக பார்த்து எடுத்து அந்த துணியை போட்டுட்டு வந்து உக்காருவான் மறுபடியும். அதேமாரி ட்ரை பண்ணுவான் மந்திரம் சொல்லும், இந்த வாட்டி ரெண்டு குரங்கு அவங்க கூட மந்திரம் சொல்லும். அவ்வளோ போட்டு அவனை போட்டு சதைச்சிடும். அவன் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த மந்திரத்தை வந்து குரங்கு இல்லாமல் எப்படியாச்சும் சொல்லிடணும்னு ட்ரை பண்ணுவான். அது மட்டும் அவங்க நடக்கவே நடக்காது. அப்புறம் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த குருக்கிட்ட திருப்பி ஓடுவான். குருக்கிட்ட திருப்பி ஓடிப்போயோ மந்திரம் வேணா, எனக்கு ஒன்றும் வேணாம், சத்தியமாக அந்த குரங்கு வராமல் பண்ணிடு அப்படின்னுடுவான். உடனே அவ்வளோ டென்ஷன் ஆகிடும். அப்புறம் அந்த குரு வந்து சிச்சினே சொல்லுவார், ஆ சரி சரி நான் வந்து அந்த மந்திரத்தை வாங்கிக்கிறேன், அந்த குரங்கு வந்து எல்லாமே பக்தி வாய்ந்த குரங்குகள், நீ மந்திரத்தை திருப்பி கொடுத்துட்டுனா அது வந்து வராது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வராதுன்னு சொல்லிடுவார் இவர், இந்த குரங்கு இதுக்கப்புறம் உனக்கு வராது, நீ தாராளமாக வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் இவனு இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். போயிட்டே இருப்பான், போய் பார்த்தா குரங்கு வராது. அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான், அவன் திங்க் பண்ணியுமே பார்ப்பான் அந்த குரங்கு வராது. அப்புறமேட்டுக்கா அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவான், ஒரு டே கொஞ்சம் பாஸ் ஆகிடும், ஒரு நாள் என்ன பண்ணுவான், திடீர்னு அவன் யோசிப்பான், இதுக்கப்புறம் தான் குரங்கே வரலையே மந்திரத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ட்ரை பண்ணுவான். மனப்பாடம் ஆகிட்ருக்கும், மந்திரத்தை சொல்ல ட்ரை பண்ணுவான். உக்காந்து அவன் சொல்ல ஆரம்பித்தது பக்கத்தில் ஒரு குரங்கு மந்திரத்தை சொல்லுவான் கற்பனையில். அப்போ அது என்னன்னா, என்ன சொல்ல வராங்க இந்த கதையில், இவ்வளோதான் அந்த கதை வந்து முடிஞ்சிடும். அவனுக்கு வந்து திருப்பி ஒரு நாள் அந்த குரங்கு வந்துடும் கனவு அந்த நினைவில். இந்த கதையில் என்ன முடிவில் சொல்ல வருவாங்கன்னா, அந்த குரு வந்து அந்த டைமிங்கில் ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலேயே மிக சிறந்த ஒரு ஆயுதம். அதாவது இந்த பூமியிலேயே, பூமின்னு இல்லை இந்த பிரபஞ்சத்திலேயே சிந்தனையை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஒருத்தவனுக்கு ஒரு ஒரு சிந்தனையை சரியான நேரத்தில் நம்ம வந்து விதைச்சி விட்டுட்டோன்னா அதை விட ஒரு பெரிய ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது. அவன் வந்து சதைச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் இருக்குல்ல, அவங்க அவர் சொன்ன அந்த டைமிங் தான், அவர் கூடவே சொல்லியிருக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கும்போதே இந்த குரங்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவன் கரெக்டாக அவன் அந்த பரபரப்பு இருக்கிற நேரத்தில் இதை அந்த டைமிங் பார்த்து அவனை அந்த குரங்கை பற்றி சொல்லிவிடுவார். அந்த குரங்கை பற்றி அப்படி சொன்னதும் அவனுக்கு வந்து அதே தான் ஓடிட்டுருக்கும், ஏன்னா அது வேணாம் தான் அவன் நினைப்பான், ஆனால் அவன் சொன்ன டைமிங் அப்படி. அதனால் வந்து சிந்தனை வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு ஐடியா போதும் ஒருத்தனை வந்து நம்ம காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுதான் மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த கதை முடிஞ்சிச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, இதுதான் அந்த கதையுடைய விளக்கமும் சரி. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, என்னடா மாஸ்டர் வேறு லெவல் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இன்னொரு கதையில் நான் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். பாய்.